அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் அதாவது உங்களுக்குள் இருக்கும் ஒரு பொக்கிஷத்தை எப்படி கண்டறிவது, அதாவது இன்று அமேசான் நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கும் ஜெஃப் பெசஸ் அவர்கள் ஒரு முறை சாதாரண ஒரு கடை தான் ஆரம்பித்தார், ஆனால் இன்று உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறார். அதே போல் வாரன் பஃபட் அவர்களும் சிறு வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகளை அவர்கள் கண்டறிந்து கொண்டார்கள். நிறைய பேர் வந்து தனக்குள்ளே இருக்கும் திறமையை கண்டறியாத வரை அவர்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. யார் ஒருவர் தனக்குள் ஒரு புத்தர் இருக்கிறார், தனக்குள் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, தனக்குள் ஒரு டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்க சாதிக்க முடியும். ஸோ நம்மக்கிட்டவே திறமை இருக்குது, ஆனாலும் நமக்கு தெரியாமல் இருக்குது. இதை பற்றி தான் இப்போ ஒரு கதை பார்க்க போகிறோம். அதாவது அது ஒரு ரொம்ப பிஸியான, மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள ஒரு பெரிய தெரு. அது வந்து பெரிய பஜார், பஜார் வீதின்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பே போன்ற நகரங்களில் மிகப்பெரிய வீதி. அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே ஒரு முதியவர் என்ன பண்ணுறாருன்னா, கடை கடைக்கு போயிட்டு தன் கையில் இருக்கும் பிச்சை பாத்திரத்தேந்தே பிச்சை கேட்பார். இது பழக்கம், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே மாதங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இப்படியே ஒரு ஆறு மாதங்கள் சென்றது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த முதியோர் போயிட்டு பிச்சு வாங்கிறதுக்கு எல்லா கடைக்கும் போகிற மாதிரி ஒரு கடைக்கு பிச்சை வாங்கிறதுக்கு போனார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அது ஒரு கடையில் இருக்கும் ஒரு ஓனர் வந்து திட்டார், முதியவரே உங்களுக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்களே அப்படின்னு கோபத்தோடு திட்டுட்டு வெளியில் வராரு. அவர் அந்த கிண்ணத்தை வாங்கி விசிறி போகிறார். விசிறி போட்டதுமே தூரம் எரிந்து விடுகிறார். அந்த விசிறி போட்டதே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சிலர் நாணயங்கள்லாம் செதறி விடுகிறது. அவர் வந்து கேட்குறாரு, ஐயா உங்கள், அதாவது அந்த பிச்சை எடுக்கும் நபர் கேட்குறார், முதியவர், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், பிச்சை தானே கேட்டேன், உங்களுக்கு விருப்பம் தான் கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு இருக்கலாம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஒரு கொடூரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இருந்தாலும் வந்து அந்த பாத்திரத்தை பிடிங்கி போட்டார் இல்லையா, அவருக்கு வந்து கொஞ்சம் கோபமும் இருக்குது. அப்போ வந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த பெரியவர் வந்து இவ்வளோ பலவந்தப்படுத்துகிறீங்க, இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறீங்க, இவ்வளோ அதாவது கொடூரமாக ட்ரீட் பண்ணுறீங்க, அவர் என்ன செய்தார், உங்களுக்கு பிச்சை போடணுன்னு இருந்தால் விருப்பம் தான் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்களேன், அதை விட்டுட்டு பாவம் அவர் தட்டு வாங்கி விசிறு போகிறீங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க. அப்போது அந்த பாத்திரம் பிடிங்கி போட்டார் இல்லையா, அவர் வந்து அங்கே இருக்கிற கூட்டத்தை எல்லாம் அமைதியாக ஒரு முறை அப்படி பார்த்துட்டு அப்போ அந்த கீழே இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு சொல்கிறார், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாத்திரம் வந்து சாதாரண பாத்திரம் கிடையாது, இது பிச்சை பாத்திரம் வந்து சாதாரணம் கிடையாது, இது பல ஆண்டுகளாக துருப்பிடித்து அதாவது ஐக்கு படிஞ்சு இது வந்து கலரே மாறி போயிருக்கு, இந்த பிச்சை பாத்திரம் வந்து முழுக்க முழுக்க சுத்த தங்கத்தாலானது, இந்த பிளேட் அவர் வித்தாரன்னா அதாவது இந்த சந்தடி மிகுந்த இந்த பஜார் தெருவுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் பாதி கடைங்க அவர் வாங்கலாம், அவ்வளோ விலை உயர்ந்த பாத்திரம் இது, அதை அவருக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணேன், அது அந்த பாத்திரம் வந்து அவரே தெரியாமல் இருந்தது, ஸோ யாரோ ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், ஆனால் அவருக்கு அதனோட வேல்யூ தெரியாததுனால இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த கதை வந்து இங்கேக்கு முடியுது. அப்போது அந்த பாத்திரம் வந்து பல ஆண்டுகளாக அழிக்கப்படிந்து தங்க பாத்திரமும் அழுக்கால் வந்து அது அழுக்காயிட்டு இருக்குது. அப்போது அவர்கிட்டவே ஒரு பெரிய தங்க பாத்திரம் இருக்குது, அதை விற்று அந்த தெருவில் பாதி கடையை வாங்கலாம், அவ்வளோ ஒரு பெரிய பணக்காரர் ஆகலாம், ஆனாலும் அதனுடைய அருமையை அறியாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தார். இதுதான் இந்த கதை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவராகவோ, கல்லூரியில் படிக்கும் மாணவராகவோ, இல்லை போட்டித் தேர்வு எழுதும் மாணவராகவோ, இல்லை நீங்கள் எந்த பிரிவாவது இருங்க, உங்களுக்குள் ஒரு வாரன் பஃபட் இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு நேரு இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு காமராஜர் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு புத்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு வேதாத்திரி மகரிஷி இருக்கிறார். இப்போ நீங்கள் யாருன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் அதே உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நினைத்து சிறு வயதிலிருந்தே அதை முயற்சி செய்தால் நிச்சயமாக நீங்களும் ஒரு அப்துல் கலாமலை போல, அப்துல் கலாமை போல ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆனால் நீங்கள் அப்துல் கலாமுடைய ஜெராக்ஸ் காப்பின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை கொண்டு வருவதற்கு நமக்கு முழுக்க முழுக்க பயன்படுவது தியானம் செய்யும்போது உங்களை எண்ணங்களை கவனித்து வாருங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய புத்தராகலாம், வாரன் பஃபட் ஆகலாம், இல்லை அமேசான் ஓனர் போல ஜெஃப் பெசஸ் ஆகலாம், இல்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகலாம். யாராக இருந்தாலும் முதலில் உங்களுக்குள் இருக்கும் அந்த திறமையை கண்டறிந்து கொள்வதுதான் நமது வாழ்க்கையின் முழுக்க முழுக்க லட்சியம். அந்த ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் புத்தர் வந்து
ஆறு வருடங்களாக தியானம் செய்தார். வேதாத்ரி மகரிஷி ஆகட்டும், இல்லை புத்தர், இல்லை ஓஷோ, இவங்கெல்லாம் பல ஆண்டுகள் தியானம் செய்தது எதுக்குன்னா தனக்குள் இருக்கும் இறைத்தன்மையை கண்டறிவதற்கு தான். உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லா திறமைகளும் இருக்குது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி அனைத்து சக்திகளையும் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது, அதை கண்டறிந்து வெளிக்கொணர்வு தான் நம்மளுடைய வேலை. ஸோ அந்த பாத்திரத்தை எப்படி ஒருத்தர் தங்க பாத்திரம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாரோ, உங்களுக்குள்ளே ஒரு திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு கோல்டன் கேட் த்ரிபிளஸ் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பயன்படும். என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், கோல்டன் கேட் த்ரிபிளஸ் வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு பேரரசனை போல் பேரானந்தமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு என்னுடைய வீடியோக்கள் பயன்படும். அப்படியே வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணுங்கள். நம்ம போகிற ஒவ்வொரு நாளும் 6:40 வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.